என்னைக்கும் நான் பெரிதும் மதிக்கிற எங்களுடைய ஊடகத்துறை சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அப்பட்டமான பொய் வழக்கை நாங்கள் ஓட்டு போட்டு கோட்டைக்கு போன அரசு எங்கள் மக்களை வதச்சி, எங்கள் மண்ணை அபகரித்து, எங்கள் வளத்தை கொள்ளையடிக்கிற இந்த குரூரமான இவர்களுடைய போக்கை எதிர்த்து போராடுகிற எங்கள் மக்களையும், எங்களை போன்ற இந்த மண்ணை காக்கணும்னு நினைக்கிற மானமுள்ள தமிழர்களையும் தொடர்ந்து இந்த அரசு கடுமையாக குரூரமாக பொய் வழக்கு போட்டு சிறையில் தள்ளுறதே குறியாக இருக்குது. அடக்குமுறையை ஒரு ஹிட்லரை போல, முசோலினியை போல் ஒரு அடக்குமுறை இன்றைக்கி வந்து கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. இந்திய அதிகார வர்க்கத்தினுடைய அவர்களுடைய ஆதரவோடு இன்றைக்கி தமிழக அரசு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு விடயம் என்னென்னா, நான் ஒரு தமிழனாக, ஒரு மனிதனாக அறம் வெல்லும்னு உறுதியாக நம்புகிறேன். இந்த உலகத்தில் எதை வேணாலும் அழிக்கலாம், மனிதத்தை கூட அழிக்கலாம், அறத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது. அதில் பெரும் நம்பிக்கை கொண்ட மனிதனாக, தமிழனாக தொடர்ந்து என் மண், என் 50,000 வரலாறு கொண்ட, 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்களுடைய தமிழ் நிலத்தை, எங்கள் தமிழர் வளத்தை, எங்களுடைய கலையை, கலாச்சாரத்தை, பண்பாடை சிதைக்கணும்னு எவர் வந்தாலும் இல்லை, எமனே வந்தாலும் என் கடைசி உயிர், சோ என்னுடைய உயிர் போகிற வரைக்கும் நின்று போராடுவோம். நான் போராடுவேன், என்னுடைய தம்பிகள், மானமுள்ள எங்களுடைய தமிழர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் போராடுவாங்க. நான் சட்டத்தின் மேலே, நீதியின் மேலே அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை வச்சுருக்கேன். இப்போவும் நான் நம்புகிறேன். இன்றைக்கி புறையோடு போயிருக்கலாம், இன்றைக்கி நீதித்துறையே இந்திய அதிகார வர்க்கம் தன் கையில் எடுத்து கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் அதையும் மீறி நீதியை நிலைநாட்டுகிற நீதிபதிகள் இருக்கிறாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த அடிப்படையில் தான் நான் இன்னைக்கு கூட இன்றைக்கி விடுதலை ஆகிருக்கிறதா நான் நம்புகிறேன். இதில் சில நெருக்கடிகள் எனக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் இந்த நெருக்கடியும் அறம் எங்களுக்கு அரணாக நிற்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆக நான் சிறைக்கு வரும்போது 6 வழக்கு இருந்தது. எப்படியா 19 வழக்கு என் மேலே வரும், எப்படி வரும்? ஏன் நீதியையும் சட்டத்தையும் தன் கையில் வச்சிருக்கிற அதிகார வர்க்கம் மிக கேவலமாக ஏன் கையாளுது? எப்படி குற்றம் குறையும் நாட்டில்? அப்பாவிகளை, குற்றம் செய்யாதவர்களை சிறையில் அடைச்சா, தண்டனை கொடுத்தா எப்படி குற்றம் குறையும்? அப்போ யார் குற்றவாளிகள்? சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு அத்துமீற அடக்குமுறையை கையாளுகிற அதிகார வர்க்கம் தான், அதிகாரிகள் தான் குற்றவாளிகள், அரசு தான் குற்றவாளி. அரசு இதை செய்கிறதுக்கு அருவறுப்படையினால், அதாவது தனக்கு அருவறுப்பை உணரணும். இல்லட்டா சட்டம்ங்கிறது நீதி தேவதைங்கிறவளை தன்னுடைய தாயாக நினைக்கணும், நீதி தேவதையை தங்கையாக நினைக்கணும், நீதி தேவதையை தன்னுடைய என்ன சொல்கிறது, தன்னுடைய மகளாக நினைக்கணும். அந்த நீதி தேவதையை அதிகார வர்க்கம், அதிகாரம் கையில் இருக்குங்கிறதுக்காக வன்புணர்ச்சி செய்யக்கூடாது. இன்றைக்கு அதிகார வர்க்கம் நீதியையும் சட்டத்தையும் சிலர் வன்புணர்ச்சி செய்கிறீங்க. வன்புணர்ச்சிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும், கற்பழிப்பு. இதை செய்யாதீங்க, இது பாவம். இந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தின் வாயில்னு ஒரு பழமொழி இருக்குது எங்கள் தமிழ், எங்களுடைய இந்த பூமி பந்தினுடைய மூத்த மொழியான எங்கள் மொழியில் இருக்குது, பாவத்தின் சம்பளம் மரணத்தின் வாயில்னு. இன்றைக்கி 50%க்கு மேற்பட்ட சதவீதம் இந்த சிறைக்குள்ள அப்பாவிகள் இருக்கான். ஏற்கனவே குற்றம் செஞ்சவனாக இருப்பான், திரிந்திருப்பான், ஆனால் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. அவன் மறுபடியும் போகும்போது குற்றவாளியாக தான் போவான். இதை நான் கண்கூடாக பார்த்தேன். எங்களுடைய நான் மிகவும் நேசிக்கிற ஊடகத்துக்கிட்ட இன்னும் பேச வேண்டியது பலது இருக்குது, நான் பேசுவேன். 3 முறை என்னை சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த புழலில், நான் கலங்கலை, நாளைக்கும் கலங்க போகிறதில்லை. 1000 முறை என்னை சிறையில் அடைச்சாலும் சரி, என்னுடைய தாய் மண்ணை, என்னுடைய தாய் மொழி தமிழ் பேசுகிற என்னுடைய மக்கள் மேலே அடங்கா பற்று இருக்கிற வரைக்கும் என்னை நீங்கள் எத்தனை முறையை சிறையில் அடித்தாலும் சரி, மரண தண்டனையே கொடுத்தாலும் சரி, ஒருபோதும் நான் இந்த மண்ணில் சாய மாட்டேன், ஓஞ்சி ஒடுங்கி பதுங்கிட மாட்டேன். இந்த மண்ணுக்கு தேவை என்ன? தண்ணீர், மின்சாரமும் இருக்கா? அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? வழி ஏற்படுத்துனீங்களா? தொலைதூர திட்டமாக இருக்கா? இல்லை.
இன்னைக்கு மின்சாரம் கொடுக்கறது எது? தண்ணீர், மழை. அதுக்கு எது தேவை? காடு. காட்டை அழிக்கிறீங்க. இதெல்லாம் பாதுகாக்கிறது எது? மேகத்தை தடுத்து மழையை கொடுக்கறது எது? மழை. இன்னைக்கு மரங்களை வெட்டி மலைகளை சிதைச்சு இன்னைக்கு எந்த திட்டத்தைங்க நிறைவேற்ற பார்க்குறீங்க நீங்கள்? யாரோட சொத்து இது? தமிழனுடைய சொத்து. தமிழர் மண்ணில், தமிழர் நிலத்தில், தமிழனுடைய சொத்தை தமிழனுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எவருக்கும் அனுமதி இல்லை. அத்து மீறுறீங்க நீங்கள். தமிழை வேடிக்கை பார்த்துருவானா? நீங்கள் என்ன வேணாலும் அடக்குமுறை பண்ணலாம், எங்கள் மக்களுடைய அனுமதி இல்லாமல், எங்களுடைய மாணவர்கள் இளைஞர்கள் அனுமதி இல்லாமல் எங்களை அடக்கி அச்சுறுத்தி எந்த திட்டத்தையும் இந்த மண்ணில் நிறைவேற்றணும்னு நினச்சிங்கன்னா ஒருபோதும் அது நடக்காது, நடக்க விடமாட்டோம். அதனால் நான் நிறைய பேசுகிறேன், பேசணும்னு உங்கள்கிட்ட. என்னை வந்து மறுபடியும் எனக்கு ஒரு என் மேலே வழக்கு தொடுத்து உள்ளே இருக்கும்போதே கைது பண்ணி வர்ற திங்கக்கிழமை நாளன்னைக்கு நாகூர் நாகப்பட்டினம் கோர்ட்டில் என்ன ஆஜராக சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நான் குற்றவாளியாம். எவ்வளவு 19 வழக்குன்னா உங்களுடைய மகன் மேலே, உங்களுடைய மகள் மேலே, உங்களுடைய உறவினர்கள் மேலே போட்டுருவீங்களா? இது ஒரே மாதத்தில் என்னை வழக்கு தொடுத்து, இது மறுபடியும் ஒரு மாதத்தில் ஏற்கனவே ஸ்டெர்லைட்டுக்கு போராடணும்னு வழக்கு இங்கே உள்ளே வச்சேன். என் நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க முன்னாடி இங்கே கைதானவங்க. இதே D1 போலீஸ் ஸ்டேஷன், திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன் தான் என்னை கைது பண்ணி உள்ளே கொண்டு வருது. அப்போ உங்களுக்கு தெரியலையா ஐபிஎல்லில் நான் போராடினது? அப்போ உங்களுக்கு தெரியலையா? அப்போ அதுக்கு கைது பண்ணி, அதுக்கும் சேர்த்து கைது பண்ணியிருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே கைது பண்ணியிருக்கலாம். ஒரு ஏட்டையும் ஒரு இன்ஸ்பெக்டரையும் நான் கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னா வெக்கமாக இல்லை? நான் கேட்குறேன், வெக்கமாக இல்லை உங்களுக்கு? நான் முயற்சி பண்ணனா இவ்வளோ நாளா? அப்போ நடுப்பர் என்னை கைது பண்ணிங்களையா? என்னையா அதில் அந்த வழக்கில் என்னை சேர்க்கலை? ஏன் என்னை வந்து நான் வந்து ஒரு பூ போல இந்த இனத்தின் மேலே ஒரு தாய்மை குணம் கொண்ட இந்த சின்ன வயசுலேயும் என் மண் நல்லா இருக்கணும், எங்கள் மக்கள் நல்லா இருக்கணும்னு போராடுற ஒருத்தனை ஒரு கொலைகாரனாக குற்றஞ்சாட்ட உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? அப்போ என்ன உங்களுடைய குரூரை புத்திக்கு யார் ஒரு முடிவு கட்டுறது? உங்கள் மேலே பொய், நீங்கள்லாம் பொய் வழக்கு போட்டால் உங்களுக்கெல்லாம் தண்டனை இல்லையா? இந்த அதிகாரம் இருக்கும் உங்கள்கிட்ட இருக்குமா? பணமும் அதிகாரமும் ஒரு சக்கரத்தை போல ஒரு மனிதன்கிட்ட இருந்ததா வரலாறே இல்லை. இதுதான் நியதி. ஒன்று மட்டும் சொல்கிறேன், குறிப்பாக எத்தனையோ நூறு நாள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாள் சிறையை பார்த்தாச்சு, மூணு முறை பார்த்தாச்சு. அதுவும் இந்த முறை 22 நாள். இந்த முறை நிறைய படிக்க முடிஞ்சது. 12 மணி நேரத்துக்கு மேலே எங்களுடைய இந்த பூமி பந்தனுடைய வரலாற்று நாயகர்களை பற்றி, எங்களுடைய வாழ்வியல் வரலாற்றை பற்றி எவ்வளவோ படிக்க முடிஞ்சுது, எவ்வளவோ சிந்திக்க முடிஞ்சுது, எவ்வளவோ திட்டமிட முடிஞ்சுது. இந்த மண்ணை இனத்தை நிரந்தரமாக காக்க முடிவு பண்ணப்பட்ட திட்டங்களை விரைவில் நான் அறிவிப்பேன். அது வரைக்கும் சட்டத்தின்படி, நீதியின்படி என்னை தினம் காலையிலையும் மாலையிலையும் கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க. நான் மதித்து நான் கையெழுத்திடுவேன். சட்டத்தை நாளையே மதிப்பேன். நான் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன், சட்டத்தை கையில் இருப்பவர்கள் தவறாக பயன்படுத்த இந்த பூமி, குறிப்பாக இந்த தேசம், குறிப்பாக எங்களுடைய தமிழர் தேசம் வன்முறை களமாக நீங்கள் உருவாக்குறீங்களே தவிர நாங்கள் உருவாக்கலை. திருத்திக்குங்க சம்மந்தப்பட்டவர்கள். அதுதான் எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து சிறைப்பட்ட நாளிலிருந்து என்னை பார்க்க வந்த தலைவர்கள் மணியரசு ஐயா, சி மகேந்திரன் ஐயா, கார்ட்டூனிஸ்ட் பாலா, சுப உதயகுமார் ஐயா, இவர்கள் எங்களுடைய இயக்குனர் பாரதிராஜா அவர்கள், அவர் மேலே அவ்வளவு நெருக்கடி வழக்குகள் தொடுத்த போதும் என் புள்ள அவன் உள்ளே இருக்கான்னு வந்து பார்த்துட்டு போனார். அப்படி எத்தனையோ பேர் எல்லாத்துக்கும் மேலே என் மேலே வழக்கு தொடுக்க நான் இருக்கேன், வழக்காடுறேன், வெளியே கொண்டு வரேன்னு சொல்லி என்னை கடுமையாக நின்று சட்டத்தின் முன் போராடி என்னை வெளியே கொண்டு வந்த என்னுடைய வழக்கறிஞர் பிரபாகரன் அவருக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இவர்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். உள்ளே இருக்கும்போது வீட்டுக்கு ஆறுதல் சொன்ன சத்யராஜ் சார், இப்படி நெடுமரன் ஐயா, எவ்வளவோ தலைவர்கள், என்னுடைய தம்பிகள், உயிருக்கு உயிரான தம்பிகள், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கல்லூரியில் படிக்கிற தம்பிகள், என்னை பார்க்க வந்த தம்பிகள் அருள், பார்வை, இப்படி எண்ணற்ற ஏற்கனவே முதல் முறை கத்தி போகிறா இதில் என்னோட கைதாகி வந்தவங்க, இப்படி அத்தனை பேரும் எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஆக ஒருபோதும் நான் சட்டத்தை மதிப்பேன ஒழிய சட்டத்தை தாண்டி சட்டத்தை மதிக்காத அதிகார வர்க்கங்கள் அத்துமீறும்போது அவர்களுக்கு என்றைக்கும்
எங்களுடைய மக்கள், எங்களுடைய மண்ணை, எங்களுடைய நிலத்தை, எங்களுடைய வள எங்களுடைய வளத்தை வரலாறு காக்க என்னைக்கும் நினைப்பேன். எல்லாருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றியும் வணக்கம். சார், இப்போ நீங்கள் போராடவே கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையை உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு தான் ஜாமீன் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. உங்களுடைய அடுத்த அதாவது காவல்துறையை அனுமதியோடு போராடணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விடயம், வள்ளூர் கோட்டத்தில் நான் போராடுறதுக்கு கமிஷனர் அலுவலகத்தில் நான் அனுமதி வாங்கி ஒரு நாள் போராடும்போது நான் காலையில் போய் இறங்குறேன், 5 நிமிஷத்தில் என்னை கைது பண்ணிச்சு இந்த காவல்துறை. அப்போ நான் அனுமதி வாங்கினதுக்கு என்ன மரியாதை? அதன் பிறகு அடுத்த போராட்டம் தான் கத்திப்பாரா போராட்டம். சட்டத்தை நான் மதித்தேன், சட்டத்தை கையில் வச்சுருக்கிறவங்க மதிக்கல. ஆனால் நான் திரும்பவும் சட்டத்தின் அனுமதியோடு போராடுவேன். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், சட்டத்தை தன் கையில் வச்சுருக்கிறவங்க அத்துமீறினா ஒருபோதும் வேடிக்கை பார்க்க மாட்டோம். ஒரு விடயம், இன்னொன்று, என் மேலே வழக்கு போட்டது காவல்துறையாக இருக்கலாம், காவல்துறையில் சில குரூரமான காட்டுமிராண்டித்தனமான அதிகாரிகள் இருக்கிறதுங்கிறது மறுக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலே அற்புதமான காவலர்களையும் நான் சந்திச்சிருக்கேன். இந்த கைதுலேயே கூட என்னை கைது பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வரும்போது அதில் வந்த இளம் காவலர்கள் ஒருத்தருடைய மனநிலை கூட சரியாக இல்லை. ஒரு காவலர் சொன்னார், இந்த தொப்பி மேலே சத்தியமாக இன்றைக்கி ராத்திரி நான் எப்படி சாப்பிட போகிறேன், தூங்க போகிறேன்னு தெரில, உங்களை இந்த சிறைக்குள்ளே விட்டுட்டு போகும்போதுனாரு. எத்தனையோ சகோதரர்களை பார்த்தேன், மனிதாபிமுள்ள இளைய தலைமுறை காவல்துறையில் இருக்குது, நீங்கள் அதுபோலவே இருங்க. அதுபோல் இந்த சிறைக்கூடத்தில் இருந்த இந்த சிறைத்துறை காவலர்கள் அற்புதமாக ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு இந்த போராட்டத்தை நிறுத்துறாதீங்க, நாங்கள் நல்லபடியாக தானே உங்களை பார்த்துக்கிறோம், நீங்கள் நிறுத்துறாதீங்க, நீங்களும் நிறுத்திட்டால் என்ன செய்யறது அப்படின்னாங்க. அதனால் காவல்துறையில் உன்னதமான மனிதர்களும் உண்டு, நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் D1 போலீஸ் ஸ்டேஷன் அந்த மோகன்தாஸுங்கிறவர் இருக்கார் பாரு, கரம்சந்த் காந்தி, காந்தியடிகளுடைய பேரை கொண்டவர், அவர் என்னை கைது பண்ண முறை, சம்மன் கேட்டதுக்கு சொன்னார், சம்மன் கேட்டால் அவங்கள நடத்துகிற முறையை வேற என்னார். இருக்கட்டும், மனித உரிமை ஆணையம் இருக்குது. ஏற்கனவே நான் போயிருக்கேன், ஒரு இன்ஸ்பெக்டர் டீ ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க, தப்பானவங்க தங்களை திருத்திங்க. மனிதாபிமானத்தோட உங்களுக்கான பதவிங்கிறது மனிதாபிமானத்தோட சட்டத்தை காப்பாற்றுறது தான். அதனால் இருக்கட்டும், நான் மதிக்க வேண்டியவங்களை மதிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த காவல்துறையை இயக்கிறது அல்லது காவல்துறைக்கு கட்டளையிடுறது அரசு அதிகார வர்க்கம். இன்றைக்கி வந்து என்னுடைய கைதை உறுதிப்படுத்தினது யார் தெரியுமா? ஹச்ராஜா. கைதுக்கு முன்னாடியே என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினது யார் தெரியுமா? உங்களுடைய கௌதமன் விரைவில் கைதாக போகிறாருன்னு. எப்போ? போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற நிலையில் SV சேகர் கைதாகி உள்ளே போக போகிறேன்னு அவரை தேடுறாங்க. ஆனால் என்ன சொல்கிறார் அவர், என் வீட்டில் SV சேகருடைய விசிட்டிங் கார்டு வீசப்பட்டிருக்கு. நான் கைதாகி வந்ததுக்கு பிறகு எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு அது தெரிஞ்சால் போதும், என் மேலே சுமத்தப்பட்டது IPL நான் 7 காவலர்களை தாக்கி 5 பொதுமக்களையும் அடித்ததாக தான் என் மேலே. அதில் 2 பேரை நான் வந்து கொலை முயற்சி பண்ணேன்னு. என் தாய் மேலே சத்தியமாக, என் தமிழ் மேலே சத்தியமாக, நான் எந்த காவலர்களையும் முறைக்கவும் இல்லை, நான் வந்து எந்த விதமான குற்றச்செயலையும் ஈடுபடலை. ஆனால் அந்த 2 காவலர்களும் யோசிக்கணும், நீங்கள் பாவம் செய்கிறீங்க. என்னை முதல் முறை அனுப்பும்போது என் பொண்ணுக்கு ரிசல்ட்டு இருப்பீங்களாப்பான்னு கேட்டால், என்னை 2வது முறை அனுப்பும்போது என் பையனுக்கு அட்மிஷன் 2க்குமே இல்லை. உங்கள் வீட்லேயும் மகனும் இருப்பான், உங்கள் வீட்லேயும் மகளும் இருப்பான், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. வீடா நாடானா நாடு தான் எனக்கு. ஆனால் மனிதாபிமானத்தோடு நடந்துக்குங்க. ஏன் போலீஸ்காரன் வீட்டு பிள்ளைகள் உருப்படுறதில்லை அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். பாவங்கள் கூட கூட நிம்மதி நிலகுலையும். அதனால் எல்லா காவலர்களையும் நான் சொல்லலை, மனிதாபிமானமற்ற காவலர்கள் தங்களை திருத்திக்கிங்க. உங்கள் மேலதிகாரி சொல்லும்போது தவறு நீ செய்யலாம், நான் செய்ய முடியாது என்னைக்கு எழுத்து கேட்குறாங்களோ அன்னைக்கு தான் காவல்துறை மேலே புனிதமான ஒரு பெயர் படியும். அதனால் தவறுகள் எந்த இடத்துல இருக்கோ திருத்திங்க, என்கிட்ட தவறுன்னா நான் திருத்திக்கிறேன். அதனால் நீங்கள் 8 வழிச்சாலையை எங்கே போராடிடுவனோ, எங்கே எங்கள் மாணவர்களையும் இளைஞர்களையும் நான் எழுப்பி போராட வச்சிருவனோங்கிற பயத்தில் என் மேலே போய் வழக்கு போடப்பட்டது. நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன திட்டமிட்டாலும் சரி, நீங்கள் பந்தையும் காற்றையும் தண்ணீருக்குள்ளே அமுக்கவே முடியாது, அது வெளிவந்தே தீரும். நீங்கள் எதை நினச்சி பயந்தீங்களோ அது இந்த மண்ணில் நடக்கும்.
நன்றி, வணக்கம்.